நம்ம ஸ்கால்டனுடைய ஹோமியோபதி அண்ட் மினரல்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம். பேரிட்டா சல்ஃபியூரிகத்தினுடைய இமேஜ் இதுதான். இதை தமிழில் சொல்கிறோம்னா என்னன்னா, தன்னுடைய இணை இருக்காங்க பாருங்க, அதாவது கணவன் மனைவி, இவங்க வந்து யாராவது ஒருத்தங்க இன்னொருத்தரை இல்லை நகையாடுவது ஏளனமாக பார்ப்பது என்பது தான் இவங்களுடைய எண்ணமாக இருக்குங்கிறத இதனுடைய சாரம். கேள்வி பதில தொடங்கலாம். இந்த பரிட்டா செல்ஃப் கேரக்டர் அடங்கி போற பேஷண்ட்டை பத்தி சொன்னீங்க அப்படின்னா, கூட இருக்காங்கல்ல, ஐயோ இவ்வளவு முட்டாளா இருக்காங்களே, இவ்வளவு எதுவுமே செய்ய முடியாம இருக்காங்களே அப்படின்ட்டு அந்த லேடியோ இல்லைன்னா அந்த ஸ்பௌசுக்கு இருக்குமா இல்லையா, அவங்களுக்கு என்ன சார் கொடுக்கலாம், அவங்களுக்கு எவ்வளவு எரிச்சல், எவ்வளவு பேஷன்ஸ் வேணும் உங்களுக்கு? இதுதான் வந்து கணக்காக பார்ப்பது என்பது. Just seeing homeopathy as mathematics. 4 plus 3 is 7. 3 plus 4 என்ன அப்படின்னு நீங்க கேக்குறீங்க. அது 7 ஆக இருக்கணும்னு நீங்க ஆசைப்படுறீங்க, ஆனா யதார்த்தம் அது அல்ல, அது அப்படி வராது வராது. அவர் யாராக இருக்கிறாருன்னு பார்க்கணும். ஓகே, அவர் வந்து வேற எதுவாக கூட இருக்கலாம், நக்சோமிக்கா இருக்கலாம், லைக்கோபோடியமா இருக்கலாம், ஆரோமெட்டாலிக்கமா இருக்கலாம், எதுவாக இருக்கலாம், அவருடைய நேச்சுரல் டிஸ்போசிஷனை பார்த்து தான் நம்ம முடிவு பண்ணணும். இவர் இப்படி மனைவி இப்படி இருக்கும்போது அவர் எப்படி ரியாக்ட் பண்றாருங்கிறத வச்சு நீங்க அவருடைய நேச்சுரல் டிஸ்போசிஷனை கண்டுபிடிக்கலாம். நான் எப்பொழுது வெளிப்படும் என்றால், ஒரு நபருடனோ ஒரு பொருளுடனோ உறவாடும் போதுதான் நான் வெளிப்படும். அப்பொழுது மனைவியினுடைய உறவில் மனைவி டிபெண்டாக இருக்கும் போது இவர் என்ன மாதிரியாக வினை புரிகிறார், எப்படியெல்லாம் நடந்துக்கிறார் மனைவி கிட்ட என்பதை வைத்து கொண்டு அவருடைய தன்னிலையை அறிந்து கொள்ளலாம். இது ஒரு இடத்துல மட்டும் நம்ம பார்க்க கூடாது, இவர் வீட்டுல எப்படி இருக்காரு, வெளியே எப்படி இருக்காரு, மற்ற இடத்துல எப்படி இருக்காரு, எவ்ரி வாக் ஆஃப் லைஃப்ல எப்படி இருக்காரு, அவருடைய வாழ்க்கையில வேற ஏதாவது பிரச்சனையே இருக்கா, தன்னுடைய அம்மா அப்பா சகோதரன் சகோதரிகிட்ட எப்படி நடந்துக்கிறாரு, இது எல்லாம் சேர்த்து பார்த்துதான் அவருக்கு ஒரு முடிவு இருக்கும். ஓ ஓகே ஓகே, இந்த ட்ரீட்மெண்ட் மட்டும் இவங்களை இந்த ஒரு பர்சனை ஸ்பௌஸ் மட்டும் வச்சுட்டு அவங்களுக்கு கொடுக்க முடியாது. அப்படி கொடுப்பது நம்மளுடைய ஆசை. கொடுத்துடலாமோன்னு ஒரு நம்புறோம் நம்ம, அது சாத்தியம் இல்லாம போயிடும். ஓகே ரைட், நன்றிங்க. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். வணக்கம், நான் கோவிந்தராஜ். கேளுங்க சார். அப்போ இந்த பரேட்டா செல்ஃப் ஆட்கள் தனக்கு பாதுகாப்பான ஒரு இடத்தை நோக்கி, அதுக்கான ஆட்களை நோக்கி நகர்ந்துருவாங்களோ பொதுவா? இல்ல, அப்படி அவங்க அம்மா அப்பா நகர்த்திடுவாங்க. ஓ, ஏன்னா வசதியான குடும்பம்னு வச்சுக்கோங்க, அதுக்கேத்த ஒரு மாப்பிள்ளைய பாத்துருவாங்க. இப்ப கணவன் ஆண் அப்படி இருக்காருன்னு வச்சுங்க, அதுக்கேத்த பெண்ணை பாத்துருவாங்க. இல்லைன்னா சில வீட்டுல என்ன பண்ணுவாங்கன்னா, வேற மாதிரி பாக்கிறோம், இவரு கொஞ்சம் சாந்தமான ஆளு, இவர் அவ்வளவு விவரம் இல்லாத ஆளு, விவரம் உள்ள ஒரு பொண்ணை கல்யாணம் பிடிச்சார் அப்படின்னு நினைப்பாங்க. அதனால வந்து எப்படி வேணா நடக்கும், அது நேர்கோட்டுல போகும் இல்லாட்டி மிஸ் ஃபயர் ஆயிரும். அதாவது சரியான வாழ்க்கை அமையும், அமையாமும் போகும், அது வந்து அமையறத பொறுத்துதான். ஆ சார், வணக்கம் சார். நீங்க சொன்ன கேஸ்ல வந்து பாரிட்டா புளோரட்டம் ஏன் சார் வராது? அது வந்து அதுல கூட இந்த சிக்ஸ் அப்படிங்கிறது கம்மி இருந்தா இல்ல, அது உங்களுடைய திருப்பி புளோரட்டம்னா செக்ஸ் ரிலேட்டட் அப்படின்னு புரிஞ்சுக்கிறீங்க. அங்க சொன்ன வார்த்தை ரொம்ப முக்கியம். இப்ப ஆர்வச்சில பயன்படுத்துவாங்க, நாளுக்கு நாள் உடம்பு இழைத்து கொண்டு வருகிறது அப்படின்னா டெலுஷன் கெட்டிங் தின் அப்படிங்கிற ரூபிரிக்க போடலான்ட்டு. அது உடலுக்கும் பொருந்தும், உறுப்புக்கும் பொருந்தும், அதனாலதான் அது செல்ஃபி இருக்கிறதுக்கு போனேன். இதே வந்து அந்த பண பிரச்சனை வந்து கம்மியாவது, கம்மியா இருக்கு அப்படிங்கிறனா அது எடுத்துக்கலாமா சார் புளோரட்டம்? இல்ல, நீங்க அப்படி திருப்பி கணக்கு தான் போறீங்க, மணி அண்ட் செக்ஸ் அதுல இருக்க பிரச்சனை, அதனால புளோரட்டம். நீங்க ஃபார்முலா அப்படிதான் போறீங்க, உங்க எண்ணங்கள் வந்து அதை நோக்கி தான் போகுது. கதையினுடைய முழுமையை பார்த்து அதுல உணர்வு தளம் என்னவாக இருக்குங்கிறது புரிஞ்சு நீங்க அது பார்க்கணும், அதை அப்ளை பண்ணணும். அப்படி பண்ணீங்கன்னா தான் அது சரியாகும். நாமளா ஒரு கற்பனை பண்ணி கூடாது. அட்ரோபி ஆஃப் பீனிஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டு பாரிட்டா புளோரேட்டம் கொடுத்துடலாமா, பாரிட்டா புரோமேட்டம் கொடுத்துடலாமா அப்படின்னு கேட்பாங்க. அப்படி எடுத்துக்க முடியாது. அவர் வந்து தனக்கு ஒரு குற்ற உணர்வாக நினைக்கிறாருன்னு வச்சுங்க, தன்னுடைய ஆண் உறுப்பு வந்து ரொம்ப சிறியதாக இருக்கிறது, தெரியாம நம்ம கல்யாணம் முடிச்சு கல்யாணத்துக்கு போயிட்டோம் அப்படின்னு நினைக்கும் போது குற்ற உணர்வாக இருக்கும் போது வணக்கம் சார். சிவா பேசுறீங்க சார், கோயில இருந்து.
சார் அந்த முதல் அவங்க கேள்வி கேட்டாங்க, கரெக்டாக இருந்துச்சு. இப்ப அந்த அதர் சைடு வந்து அவங்க கேட்டாங்க, கொஞ்சம் அதர் சைடு மொத்தம் கொஞ்சம் அடுத்ததுல ஏதாவது விளக்கி சொல்ல முடியுமா எப்படி இருப்பாங்கன்னு? எனக்கு மனநிலை என்னவாக இருக்கு, அவங்களுடைய உணர்வுகள் என்னவா இருக்கு, அவங்க உறவாடும் தளத்துல அவங்களுடைய சிந்தனை எப்படி இருக்கு அப்படிங்கறத பார்த்து நீங்க செய்யலாம், ரைட்டுங்களா? அதே மாதிரி கணவர் தன்னோட பேரட்டா மனைவி கூட எப்படி உறவாடுறார், அதுல அவருக்கு என்ன பிரச்சனை, மற்ற உறவு தளத்துல எப்படி பிரச்சனை இருக்குங்கறத பார்த்து மருந்து தரலாம். ஓகே சார், இதுல ஒரு சின்ன சந்தேகம் கேட்கலாமா? கேளுங்க, சீக்கிரமா கேளுங்க. ஏன்னா இது அதர் பார்ட்னர் சில சமயம் வயலட்டா மாறக்கூட வழி இருக்குல்ல அதுல. ஆமா, பேரட்டா அடி வாங்கிட்டு இருக்காங்க, அவங்க வயலண்டா மாறுவாங்க. வயலன்ஸ்ங்கிறது எங்க இருந்து வருது? வயலன்ஸ் அவர்கிட்ட இருந்தா மட்டும்தான் வரும். சொல்லுங்க சார். சார் ஒரு ஜென்ரல் டவுட் சார், இப்ப நம்ம இதை கிளாஸ் எடுத்துருக்கோம் சரி, இல்லை துணை இல்ல, இப்ப வந்து ஹஸ்பண்டோ ஒய்ஃபோ அவங்க லைஃப் இதாக பிரிஞ்சு போயிடுறாங்க, அல்லது துணை வந்து டைவர்ஸ் ஆயிடுறாங்க, இந்த மாதிரியான பேஷண்ட் இருக்காங்க சார், ஜென்ரலா எந்த கேட்டகரி? இப்ப துணை இல்லாம தனியா நிக்கிறாங்க அப்படிங்கும் போது அவங்க எந்த இதுல வருவாங்க? இல்ல இல்ல சார், அந்த இடத்துல நீங்க கேட்க வேண்டிய ஒரே கேள்வி என்னன்னா, நீங்க டிவோர்ஸ் ஆனதை எப்படி ஃபீல் பண்றீங்க? இதுதான் கேள்வி கேட்க வேண்டிய முறை. அப்பதான் அந்த தன்னிலையை புரிந்து கொள்ள முடியும், அந்த சப்ஜெக்டினுடைய ஐய புரிஞ்சு கொள்ள முடியும். ஒருத்தர் விவாகரத்து ஆயிடுறாரு, விவாகரத்து ஆனவர்கிட்ட கேட்கணும் நீங்க விவாகரத்தை, நீங்க எப்படி சார் நல்லதா போச்சு நிம்மதியா இருக்கிறேன் அப்படின்னாருன்னா, அவர் வந்து தனிமையாக தான் தனியாக இருப்பதற்கு அவருக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப அவர் வந்து சால்ட்டாக வரமாட்டாரு, சார் இப்ப நான் வந்து டிவோர்ஸ் ஆனதுனால ரொம்ப வருத்தப்படுறேன், காதல் தோல்வியினால் வருத்தப்படுறேன், கணவன் மனைவி பிரிவினால் வருத்தப்படுறேன் அப்படின்னு சொல்றாருன்னு வச்சுக்கோங்க, அவர் சால்ட்டாக இருப்பதற்கு வாய்ப்பு அதிகம். சால்ட்டுன்னு என்னது? நேட்ரம் குளோரைட், நேட்ரம் சல்ஃபு, கல்கேரியா சல்ஃபு, இந்த மாதிரி இருப்பதற்கு வாய்ப்பு அதிகம். கேட்டுங்களா? அவர் எப்படி ஃபீல் பண்றாருங்கிறத பொறுத்து தான் மருந்து மாறும். இப்போ இன்னொரு இன்சிடென்ட் சார், ஒரு இன்சிடென்ட்ல வந்து ஹஸ்பண்ட் வந்து திடீர்னு வந்து ஒரு ஒரு ஃபாரஸ்ட்ல ஃபாரஸ்ட் ரேஞ்சரா ஒர்க் பண்றாரு சார், திடீர்னு காணாமல் போயிடுறாரு, அதாவது எந்த நியூஸ் இல்லை காணாமல் போயிடுறாரு. ரொம்ப வருஷம் வெயிட் பண்ணி சர்ச் பண்ணி பார்த்தோம், அந்த ஹஸ்பண்ட் வந்து கிடைக்கவே இல்லை. அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜ் டெத்துன்னு டிக்ளேர் வந்து பண்ணிடுறாங்க சார், 10-15 இயர்ஸ் கழிச்சு டெத்துன்னு டிக்ளேர் பண்ணிடுறாங்க. இப்போ அவங்களுக்கு வர பிரச்சனைக்கு வந்து இப்போ நீங்க சொல்றாங்க, அதனால வந்து அவங்க இதை சொல்லும் போது அழுகுறாங்க, அது ரொம்ப துக்கப்படுறாங்க அப்படிங்கும்போது, இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம நேட்டரம் செல்ஃப் அது மாதிரி கரெக்டா இருக்கும் சார் நீங்க சொல்றது? அப்படி எடுத்துக்கூடாது, இது கணக்காக்க கூடாது. அவங்க எதுக்காக அழுகுறாங்கன்னு கேட்கணும் ஃபர்ஸ்ட். அவங்ககிட்ட கேட்க வேண்டிய கேள்வி எதுக்கு? கணவன் இல்லாம போயிடுச்சு சார், அவர் இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டா வேற. இங்க ஏல்மெண்ட்ஸ் ஃப்ரம் டெத் ஆஃப் ஹஸ்பண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டு ரூப்ரிக் போய் அதுல அவர் நினைப்பாவே இருக்குன்னு சொன்னா அது இக்னீசியா. அப்பப்பா வந்துட்டு போகுதுன்னா நேட்டரம் வரும். அவர் அப்ப இந்த வேலைக்கு போகாம நான் வச்சிருந்தேன்னா, அவர் வெளியே அனுப்பாம இருந்திருந்தேன்னா அது வந்து காலிபுரமேட்டம். நான் அனுப்புனதுனால இப்படி ஆயி போச்சு அப்படின்னு சொன்னா அது உணர்வாக காலிபுரமேட்டம். ஓகே ஓகே, தேங்க்யூ. இது ஒவ்வொன்றுக்கும் மாறும். ஓகே டாக்டர், வணக்கம். நான் சந்திரன் கல்பாக்கம். ஆ சொல்லுங்க சார். டாக்டர், இந்த வெரிகோஸ் வெயின்ஸ் கேஸ்ல ஒரு பெண்ணா இருக்கும்போது ஸ்டாண்டிங் அக்ரவேஷன்ல சல்பூரிக்கம் மேட்ச் ஆகும் அப்படின்னு சொன்னீங்க. பொதுவாகவே நம்ம தமிழ் சமூகத்துல பெண்களோட அந்த வீட்டிலேயே இருக்கிறவங்க ஹவுஸ் ஒய்ஃபா பலகாலம் இந்த குடும்ப சூழல்களையே சிக்கி குடும்பத்தையே பார்த்து இருக்கிறவங்க வேற வேற வெர்ஷன், இந்த சல்பூரிக்கம் பிளஸ் வேற வேற வெர்ஷன், ஒரு 2-3 எக்ஸாம்பிள் எதுனா சொன்னீங்கன்னா ஒரு கோர்லேட் பண்றதுக்கு வசதியா இருக்கும் டாக்டர். நீங்க பேரட்டா சல்பூரிக்கம்னா டிபெண்டா இருந்தா பேரட்டா சல்பூரிக்கம், நேட்ரம் சல்பூரிக்கம்னா அடுத்தவங்களுக்காகவே வாழ்ந்து அவருக்காகவே வாழ்ந்து
ஆனா அவர் வந்து இவங்களை எந்த வகையிலும் அன்பு செலுத்தாம இருந்திருந்தா, அன்பே செலுத்தாம இருந்திருந்தா கடைசியில சண்டை சச்சரவாக மாறி அவற்றிருந்து விட்டு வெளியே போகலான்ற ஒரு எண்ணம் வந்துருச்சு. எஸ்டேஞ்சு ஃப்ரம் ஹர் ஓன் ஹஸ்பண்ட்னு வருதுன்னு வச்சுக்கோங்க, அது நேற்றம் செலுத்தம். இவங்க ரெண்டு பேருக்குள்ள ரொமான்ஸ் ரொம்ப கம்மியா இருக்குன்னு வச்சுக்கோங்க, there is a lack of romance between the spouse அப்படின்னு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, it's an indication of நேற்றம் மோர். ஓகே, நேற்றம் மோர். என்னுடைய கணவனுடைய தம்பி ஒய்ஃபுக்கு தான் முக்கியத்துவம் தராங்க, எனக்கு முக்கியத்துவம் தர மாட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு அம்மா சொல்றாங்கன்னு வச்சுங்க, எங்க மாமனாரோ மாமியாரோ அவங்க குடும்பத்தார்களோ எனக்கு முக்கியத்துவம் தர மாட்டாங்க, என்னுடைய கணவனுடைய தம்பி ஒய்ஃபுக்கு தான் முக்கியத்துவம் தராங்க அப்படின்னு சொன்னா அது கல்கேரியா செல்ஃபியூரிக்கம். நல்லது, நன்றிங்க டாக்டர், நல்ல சிறப்பா ஒரு வேரியேஷன் கொடுத்துட்டீங்க. நல்லது நல்லது சார். இந்த லாக்டிக் ஆசிடுக்கும் இந்த பாரிட்டா கார்புக்கும் எப்படி சார், ரெண்டுமே வந்து நாட் க்ரோன் அப்படிங்கிற மாதிரி இருக்கு சார். ஆமா ஆமா, அது ஏன்னா லாக்டிக் ஆசிடை வந்து நம்ம பேசணும், அதை பத்தியான ஒரு பார்வை நமக்கு வேணும். இந்த தருணத்துல அதை இராடிக் டேபிளை பத்தி பேசும்போது லாக்டிக் ஆசிடை கொஞ்சம் டீட்டெயிலா நான் சொல்றேன், இப்ப வேண்டாம். ஏன்னா லித்தியம் லித்தியம் கார்போனிக்கம்ங்கிறது மச் டிபெண்டன்ட், டோட்டல் டிபெண்டன்சி. இங்க டிபெண்டன்ட் பட் அங்க ஈகோ இருக்காது லித்தியத்துல, இங்க ஈகோ அதிகமா இருக்கும் பாரிட்டால. They will not take responsibility. Lithium will take responsibility, but they are more dependent on someone, especially mother. அது டோட்டல் டிபெண்டன்சி. அந்த ரெண்டுக்கும் வித்தியாசத்தை பார்க்கணும். அது சைனஸ் இருக்காத அப்படி. அது செகண்ட் ரோ, இது 6th ரோ. ஓகே ஓகே சார். ரைட் சார், ரைட் சார். ஓகே சார், நன்றி சார்.